நிற்கிறார். மறுபடியும் மூன்றாவது முறையாக பெரிய அளவு எண்ணிக்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு இனியன் ராபர்ட். ஓராண்டிற்கு ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு கருத்தை அமித்ஷா சொல்லியிருந்தார், அதற்கு பதிலாக தான் இப்படியான ஒரு விஷயம் பேசப்படுதா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலால பிரதமர் வேட்பாளர், அவர்களோட பிரதமர் வேட்பாளர் குறித்த ஒரு சந்தேகம் அதற்கு பதிலாகத்தான் இப்போ எழுப்பப்படுதா? இல்லை, நீங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அதில் காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை உறுதி செய்யப்படுகின்றதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மாநிலங்களை சார்ந்தவங்களுக்கு மத்தியில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மாநில உரிமைகள் குறித்து பேசுவாங்க, போவாங்க. ஆனால் அந்த கருத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ஆமோதிக்கலையே. இல்லை, நீங்கள் அதை அண்டர்ஸ்டூடு, யாரும் எதிர்க்கலையே. அடுத்த கேள்வி உங்களுக்கு, யாரும் எதிர்த்தாங்களா அதை? இல்லை, இது வந்து ஒரு இப்படியான ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்ற கருத்துக்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே கூட சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு அமித்ஷா ஒரு கருத்தை சொல்கிறாரு, அந்த கருத்தை யாராவது எதிர்த்து பேசினாங்களா இந்த நிமிஷம் வரைக்கும்? இல்லை. அப்போது உங்களுக்கு சுழற்சி முறையில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா அதுதான் இந்தியாவுடைய ஜனநாயக மாண்புகள்னு நாங்கள் பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி முதல்ல சொல்லிட்டோம், பெங்களூர் மாநாட்டிலேயே நாங்கள் சொல்லிட்டோம், இந்தியா கூட்டணி மாநாட்டிலே நாங்கள் பதிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டாம் சரிங்களா அப்படின்றத தெளிவாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தது தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறதுன்னு தலைவர் ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்காரு, ரெக்கார்டில் இருக்குது சரிங்களா. நம்பர் ஒன். ரெண்டாவது, நீங்கள் நரேந்திர மோடியினுடைய பதவி வெறி, பதவி ஆசையினுடைய எல்லை வந்து மிக பெருசு. நீங்கள் 22 வருஷம் பதவியிலே இருக்கிறார் அவர், நீங்கள் முதலமைச்சராக 13 வருஷம், கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர் பிரதமராகவே இருக்கிறார். அவர் பதவிக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார்ன்றதுக்கு நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். தன் குடும்பத்தையே மறைத்தவர், கல்யாணம் ஆயிருக்குன்றதையே மறைத்தவர், பொய் சொன்னவர், அதன் பிறகு தெரிஞ்சது ஒரு கல்யாணம் ஆயிருக்கு மனைவி இருக்கிறாங்கன்றது, தன்னுடைய படிப்பு படித்தாரான்னு தெரியாது, டிகிரி இருக்கானே தெரியாது, ஆனால் வந்து நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடய நண்பர், பள்ளிக்கூட நண்பர், கல்லூரி நண்பர், அல்லது கல்லூரியில் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க பேராசிரியர், இவங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது இந்த அரசியலுக்கு வருவதற்காக, அரசியலில் பதவி கிடைப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனவர்? ரெண்டாவது, அப்படியான ஒரு விஷயம் இருந்தால் பாஜகக்குள்ளே பிரச்சனைகள் எழுந்திருக்கும் தானே? இப்போது இதுவரைக்கும் அப்படியான ஒரு பிரச்சனைகளோ அல்லது அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற எதிர்ப்போ வெளிப்படையாக ஏன் வெளிவரலை? உங்களுக்கு பாஜகவில் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாஜகவில் பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் நம்ம வெளியில் வந்து இந்திய அரசில், இந்திய நாட்டில் ஃபாசிசம் நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம்னு சொல்கிறோம்ல, ஒற்றையாட்சி முறை நோக்கி நகர்ந்துட்டுருக்கிறோம், சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம்னு சொல்கிறோம்ல, இது இந்திய அரசில் மட்டும் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த கட்சி தயாராக இருக்கு, அதை நோக்கி அவங்க செயல்படுறாங்கன்னும் போது ஏன் பிரதமர் வேட்பாளர் குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்படுது? இல்லைங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கட்சியின் கட்டுப்பாட்டில் மோடி இருக்கிறாரா அல்லது மோடியின் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கான்றதை நீங்க யோசிக்கணும். ரெண்டுமே கோயின்சிடென்டல். அப்போ நாங்க எப்படி பார்க்கறோம்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது மோடியினுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கிறது, கட்சி மோடியை வைத்து தான் எப்படியாவது பிழைக்கணும்னு நினைக்குது, ஆட்சிக்கு வர முடியும் நம்புறாங்க. ஆனால் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சமகால தலைவர்கள் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க, அவங்க யாரும் ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை. ஏன்னா மோடி இன்றைக்கு பேசக்கூடிய மத வெறி சார்ந்த கருத்துக்களுக்கு யாரும் பெருசாக அக்னாலேஜ் பண்ணவே இல்லை, அது வந்து நீங்கள் யாரும் வெளிப்படையாக பேசவும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்காங்க, பெரிய ரிஸ்க் எடுக்கல. நாளைக்கு ஒரு வேளை தோத்துட்டாருன்னா அது அவரோட முடிஞ்சிடும், ஜெயிச்சாலும் அவரோட முடியும், தோத்தாலும் அவரோட முடியுன்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்திருக்கிறாங்க. அப்போது மோடியினுடைய பதவி வெறியினுடைய நீச்சி தான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவில் கலவரம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட பதவிக்காக நான் இந்தியாவில் மதவெறி கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் தான் பாஜக இயங்குது அப்படின்னு சொல்லப்பட்டது, இப்போ மோடியோட கட்டுப்பாட்டில் தான் கட்சி இயங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ரெண்டு முரணாக இருக்கு. இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிஜேபி என்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதில் மோடியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதே யாருக்கு இங்கே மறுக்கிறதுக்கும் இல்லை சரிங்களா. அப்போ மோடி அரசினுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிறாரு, ஆனால் அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறது நானாக தான் இருப்பேங்கிறாரு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு சரிங்களா. கட்சியில் வந்து ஜனநாயகமே இல்லாமல் இருக்குது, பிஜேபிக்குள்ள ஜனநாயகமே இல்லாமல் இருக்குது, மற்ற தலைவர்கள் பேசி நான் பார்க்கவே இல்லை யாருமே, அது நீங்களே பதிவு பண்ணி. ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார், சில கருத்துக்களை பதிவு பண்ணார், மற்றபடி எந்த அமைச்சராக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பணமதிப்பிழப்பு முடிவெடுத்தது யார்? கேபினெட் முடிவு பண்ணிச்சா? யாராவது அமைச்சர்கள் பேசினாங்களா? நிதியமைச்சரே பேசலையே அருண்ஜேட்லி எனக்கு இருந்த பொழுது, பிரதமர் தான் வந்து அறிவிச்சார், கொரோனா காலகட்டத்தில் பிரதமர் தான் பேசினார், ஹெல்த் மினிஸ்டர் யாருனே தெரியாது கொரோனா காலகட்டத்தில், யாருக்குமே தெரியாது. அப்போ அது நோக்கி தான் போகுது. ரெண்டாவது என்னென்னா,
நீங்கள் இவங்க சொல்ல மாதிரி 72 வயதாகுது நரேந்திர மோடிக்கு, 75 வயதில் ரிட்டையர் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாட்டார். ஏன்னா அவர் கடைசி காலம் வரைக்கும் பிரதமராகவே இருக்குன்னு ஆசைப்படுகின்ற நபர் அவர், சரிங்களா? அதால அவர் பதவி பிடித்தவர். நீங்க சொல்ற எல்லா விஷயமுமே பிரதமர் நரேந்திர மோடியே தான் பாஜகவும் முன்னிறுத்துது அப்படின்னு சொல்ல வரீங்க, அதே மாதிரி பிரதமர் மோடியும் அதைத்தான் விரும்புறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப எந்த அடிப்படையில அவர் பிரதமரா இருக்க மாட்டார் அப்படின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேள்வி முன்வைக்கப்பட்டது. நீங்க அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கருத்து எங்க வருதுன்னா, இங்க ஏற்கனவே 2014 எடுத்த நிலைப்பாடு, நாங்கள் வந்து 75 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பிரதமர் ஆக மாட்டாங்கன்னு சொன்ன பிஜேபி நிலைப்பாடு ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டை தான் இங்கே அப்ளை பண்ணுறாரு. அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, மற்ற தலைவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு, அந்த ஸ்பேஸ் மோடிக்கான ஸ்பேஸாக இருக்கணும்னு தான் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதை நோக்கி போக மாட்டாங்க. நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நிச்சயமாக மோடி தக்க வைக்க முயற்சிப்பார், அவர் பதவியில் அமர்வதற்கு முயற்சிப்பார்ன்றதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, திரு நித்யானந்தம், மோடியோட கட்டுப்பாட்டின் கீழே தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்குது, ஒரு இன்னொரு தலைவர் உருவாகிற சூழலே பாஜகக்குள்ளே இல்லை அப்படின்னு திரு இனியன் சொல்கிறார், உங்களோட கருத்து? அனைவருக்கும் வணக்கம். அருமையான சில கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள் கருத்துடையாளர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காலத்தில் இருந்தவன் தான், அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் எனக்கு தெரியும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு தலைவர் இருக்கலாம், பிறகு அந்த தலைவர் 2வது முறையாக வர வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒரு தலைவர் வந்த பிறகு மீண்டும் வரலாம். இதுதான் அந்த கட்சியினுடைய, அது 3 ஆண்டாக மாறியது. அப்படி மாறிய பின்னால் 6 ஆண்டுகளுக்கு மட்டுமே தான் ஒரு கட்சி தலைவர் அங்கே இருக்க முடியும். ஆனால் எல்கே அத்வானி போன்றவர்கள் இவர்களெல்லாம் 2 முறை 3 முறை ஆனாலும் கூட மீண்டும் தலைவராக மக்களால், அதாவது கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆக விதிவிலக்கு அங்கே இருந்திருக்கிறது. ஒரு சில மக்கள் தலைவர்களுக்கு கட்சியில் விதிவிலக்கு, பாஜகவில் மட்டுமல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிறது. நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தியை மீறி எவரும் எதுவும் பேசியது கிடையாது. நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு, அவருக்கு எவ்வளவு பதவி ஆசை இருந்திருக்கும் என்பதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு ஆட்களே கிடையாதா? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், பட்டேல் போன்ற தலைவர்கள் இருக்கும்பொழுது கூட மிக நீண்ட நாட்கள், 17 ஆண்டுகள் நேரு பிரதமராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பதவி ஆசை இருக்கும். அதில் இவருக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கலாம் நேருவை காம்பீட் பண்ணும்னாக்க, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆம் ஆத்மி கட்சியில் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம், அதாவது பரப்புரை செய்வதற்காக மட்டுமே வெளியே விடப்பட்டிருக்கார். அவர் ஏதோ குற்றமற்றவர், அந்த குற்றம் சுமத்தப்பட்டதெல்லாம் தவறு என்பதாக வெளியே விடவில்லை. இன்னும் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். இல்லை, அது சம்பந்தமான எந்த கிளைமையும் அவர் எடுக்கலை. அவர் சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் வந்து ஆம் ஆத்மியை பற்றி, பாஜகவை பற்றி ஆம் ஆத்மி சொல்லும்போது ஒரு வலதுசாரியில் இருக்கும் பொழுது நான் ஆம் ஆத்மியை பற்றி சில கருத்துக்களை சொல்கிறேன், வேறு ஒன்றும் தாராளமாக சொல்ல. அதனால் அவர் வந்து பரப்புரை மட்டுமே செய்வதற்கு அனுமதி உள்ள ஒரு கட்சி தலைவராக, ஒரு 2 மாநிலங்கள் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கின்றார். எனவே இதுவரை இந்தியாவிலே எவருக்கும் வழங்காத ஒரு சலுகை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி, இனிமேல் இது போன்று நடக்கலாம். அப்படிப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பரப்புரையை தன் கட்சிக்கு செய்வதை தவிர்த்துவிட்டு மோடி பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷா வருவார், பாஜகவில் யார் பிரதமராகணும் நியமனம் பண்ணுற உரிமை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா இருக்குது? இல்லை, அதான் அந்த உரிமை அவருக்கு இல்லை. பரப்புரை செய்யும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் குறித்த விமர்சனத்தையோ அல்லது அது சார்ந்த கருத்தையோ சொல்லலாம் இல்லையா? அதுதானே தேர்தல். அந்த கட்சியில் இதுவரை இந்திரா காந்தி பிரதமராக இருக்க மாட்டாங்க, ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்க மாட்டாங்க, ஸ்டாலின் முதல்வராக இருக்க மாட்டார், கருணாநிதி முதல்வராக, இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? அதுவும் முன்மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அவர் வேறு எதுவும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. காங்கிரஸினுடைய சீலா தீட்சத் ஆட்சி 15 ஆண்டுகள்